வணக்கம். செய்தி சுருக்கம். நாளை முதல் தளர்வுகள் இல்லாத ஊரடங்கு. அனைத்து கடைகளும் இன்று 9 மணி வரை திறந்திருக்கும். தமிழகத்தில் பலர் ஊரடங்கை மீறி வீட்டை விட்டு வெளியே சுற்றி வருகின்றனர். இதன் காரணமாக தொற்று பரவல் அதிகரித்து வந்தது. இந்த சூழலில் நாளை முதல் ஒரு வாரம் எவ்வித தளர்வுகளும் இல்லாத முழு தீவிர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. காய்கறி, மளிகை என அனைத்து கடைகளும் அடைக்கப்படும். மக்களின் வசதிக்காக இன்று மட்டும் இரவு 9 மணி வரை கடைகள் திறந்திருக்கும். பயணிகள் வெளியூர் செல்வதற்கு வசதியாக சிறப்பு பஸ்ஸுகள் இயக்கப்படுகிறது. இந்த முழு ஊரடங்கு காலத்தில் பால் விநியோகம், குடிநீர் மற்றும் பத்திரிகை விநியோகம் இருக்கும். கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள 20 மாவட்டங்களில் கட்டுப்பாட்டு பணிகளை ஒருங்கிணைக்க அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஊரடங்கு அமல்படுத்துவது குறித்து கலெக்டர்களுடன் ஸ்டாலின் ஆலோசனை. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய இருவார ஊரடங்கு நாளையுடன் முடிகிறது. நாளை முதல் தளர்வுகள் இல்லாத ஒரு வார முழு ஊரடங்கு போடப்பட்டுள்ளது. புதிய ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்துவது குறித்து இன்று அனைத்து மாவட்ட கலெக்டர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணிக்கு கூட்டம் நடைபெறவுள்ளது. கோவாக்சின் வீணாவது 17%லிருந்து 4% குறைவு. கொரோனா தடுப்பூசிகள் வீணாவது குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார இணை செயலர் லாவ் அகர்வால் கூறியுள்ளார். கோவிஷீல்டு வீணாவது 8%லிருந்து 1%, கோவாக்சின் 17%லிருந்து 4% குறைந்துள்ளது என்றார். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களை வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள அனுமதிப்பது குறித்து விவாதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த விஷயத்தில் உலக சுகாதார நிறுவன அளவில் இன்னும் ஒருமித்த கருத்து உருவாகவில்லை என அகர்வால் தெரிவித்தார். பிளஸ் டூ தேர்வு நடத்தப்படுமா? மத்திய அரசு இன்று ஆலோசனை. கொரோனா பரவல் காரணமாக பிளஸ் டூ தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இந்த தேர்வு மாணவர்களின் உயர்கல்விக்கு கட்டாய அடிப்படை என்பதால் தேர்வை நடத்த மத்திய கல்வித்துறை உறுதியாக உள்ளது. ஆன்லைன் மூலம் தேர்வை நடத்தலாம் என நிபுணர்கள் ஆலோசனை வழங்கினர். இதுகுறித்து முடிவெடுப்பதற்காக இன்று மத்திய மாநில கல்வி அமைச்சர்கள் மற்றும் செயலர்களுடன் ஆலோசனை நடத்துகிறது. கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவை தொடர்ந்து பிளஸ் டூ தேர்வு எப்படி நடத்தப்படும் என்பது தெரியவரும். பலத்த காற்று, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். வெப்பச்சலனம் காரணமாக தேனி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலை காணப்படும். மத்திய வங்கக்கடல் பகுதியில் யாஸ் புயல் காரணமாக பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.